வணக்கம் மீண்டும் மற்றொரு பத்திரிகை நோட்ட நிகழ்ச்சியினோடாக சந்தித்திருக்கின்றோம் இன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஆகஸ்ட் மாதம் இருபத்தி இரண்டாம் திகதி திங்கட்கிழமை இந்த நாள் உங்கள் எல்லோருக்கும் பாதுகாப்பான இனிய நல்லதொரு நாளாக அமைய வேண்டும் என்று கூறிக்கொண்டு இன்றைய தினம் வெளியாகியுள்ள பிரதான பத்திரிகைகளின் செய்திகள் எவ்வாறு அமைந்திருக்கின்றன என்பது தொடர்பில் பார்க்கலாம் முதலில் வீரஹேஸ்ரி பத்திரிகை இதனுடைய பிரதான தலைப்பு செய்தி இவ்வாறு அமைந்திருக்கின்றது முடிய விட்டால் வெளியேறுங்கள் அரச ஊழியர்களுக்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அறிவிப்பு வேலை செய்யாதவர்களுக்கு சம்பளம் வழங்க முடியாதென்றும் தெரிவிப்பு என்ற தலைப்பில் இந்த செய்தி வெளியாகி இருக்கின்றது நாட்டில் உள்ள ஒவ்வொரு கிராம உத்தியோகத்தர் பிரிவிலும் சுமார் ஒன்பது அரச உத்தியோகத்தர்கள் காணப்படுகின்றனர் இவர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து விவசாயத்துறையை மேம்படுத்துவதற்கு பாடுபட வேண்டும் அவ்வாறு பாடுபட முடியாது என கூறுபவர்கள் வீட்டுக்கு செல்லலாம் எந்த ஒரு வேலையிலும் ஈடுபடாதவர்களுக்கு சம்பளத்தை வழங்கிக் கொண்டிருக்க முடியாது என்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்தார் அனுராதபுரத்திற்கு விஜயம் செய்த ஜனாதிபதி அங்கு நேற்று நடைபெற்ற மாவட்ட அபிவிருத்தி சபை கூட்டத்தில் இதனை தெரிவித்தார் ஜனாதிபதி அங்கு மேலும் குறிப்பிடுகையில் கட்சி இனமத பேதமின்றி நாட்டுக்காக அனைவரையும் ஒன்றிணைக்கும் கடந்த கால பாடத்தை ஐக்கிய தேசிய கட்சி கற்றுத் தந்துள்ளது எதிர்காலத்தில் நாட்டுக்காக அனைவரையும் ஒன்றிணைப்பதே அதன் நோக்கமாகும் ஐக்கிய தேசிய கட்சியில் மீண்டும் இணைந்து கொள்ளுமாறு நான் யாருக்கும் அழைப்பு விடுக்கவில்லை எனினும் நாட்டை கட்டியெழுப்பும் பணியில் தாமதமின்றி இணைந்து கொள்ளுமாறு அழைப்பு விடுக்கின்றேன் இன்று நாட்டு மக்கள் மிகுந்த அழுத்தத்தில் உள்ளனர் வரலாற்றில் இத்தகைய அழுத்தம் இருந்ததில்லை அந்த நிலையிலிருந்து நாம் வெளியேற கடந்த ஆண்டை விட பொருளாதார வளர்ச்சி குறைவடையும் இது வேகமாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது இதன் விளைவை அனைவரும் அனுபவிக்க வேண்டும் என்றவாறு இந்த செய்தி வெளியாக இருக்கின்றது அதனைத் தொடர்ந்து மற்றொரு செய்தி வீரகேசரி பத்திரிகையில் அரசியல் களத்தில் மீண்டும் ராஜபக்ஷர்கள் என்ற தலைப்பில் இந்த செய்தி இருக்கின்றது தலைப்போ தாக்கிய அரசு அதிகாரிகள் மற்றும் அரசியல்வாதிகள் சுதந்திரமாக செயற்படும் நிலையில் வங்குரோத்து காரணமாக பாதிக்கப்பட்ட மக்கள் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வீதிக்கு இறங்கினார்கள் ஆனால் அவர்களை தண்டிப்பதை ஒருபோதும் அனுமதிக்க முடியாது மேலும் ராஜபக்ஷவினர் மீண்டும் அரசியல் களத்திற்கு வந்து செயற்படுவதை காணக்கூடியதாக இருக்கின்றது என பாராளுமன்ற உறுப்பினர் ரணவக்க தெரிவித்தார் கண்டியில் நேற்று இடம்பெற்ற ஆதரவாளருடனான கலந்துரையாடலை அடுத்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் அவர் அங்கு தொடர்ந்த தெரிவிக்கையில் நாட்டின் தற்போதைய பொருளாதார நெருக்கடிக்கு காரணமான அரசு அதிகாரிகள் மற்றும் அரசியல்வாதிகள் நிலையில் சுதந்திரமாக இந்த வங்குரோத்து நிலைமையினால் தங்களின் வாழ்க்கை அழிவடைந்தமை தொடர்பில் எதிர்ப்பு தெரிவித்து வீதிக்கிறங்கிய மக்களை தண்டிப்பதை அனுமதிக்க முடியாது அரசாங்கத்துக்கு தற்போது சவாலாக இருப்பது மக்களின் நம்பிக்கையை வெற்றி கொள்வதாகும் அதனால் அரசாங்கம் அடக்குமுறையை நிறுத்த வேண்டும் யாராவது சட்டத்தை மீறி அதனை தடுப்பதற்கு நடவடிக்கை எடுப்பது தொடர்பில் நாங்கள் எதிர்ப்பு இல்லை அனைவருக்கும் ஒரே மாதிரி சட்டத்தை நிலைநாட்ட வேண்டும் என்றவாறு இந்த செய்தி வெளியாக இருக்கின்றது அதனைத் தொடர்ந்து மற்றும் ஒரு செய்தி வீரகேசரி பத்திரிகையில் அதிகாரங்களை எமக்கு தாருங்கள் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் விவகாரம் குறித்து ஆணைக்குழுவின் தலைவர் கோரிக்கை என்ற தலைப்பில் இந்த செய்தி வெளியாகி இருக்கின்றது பிற்போடு பற்றிருக்கும் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பில் தீர்மானிக்கும் அதிகாரம் தேர்தல் ஆணைக்குழுவுக்கு எதிர்வரும் செப்டம்பர் இருபதாம் தேதிக்கு பின்னர் கிடைக்கின்றது அதன் பின்னர் தேர்தலை விரைவாக நடத்துவது தொடர்பில் தீர்மானிப்போம் என தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் நிமல் புஞ்சியேவா தெரிவித்தார் கொழும்பில் நேற்று முன்தினம் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு ஒரு யாற்றையிலேயே இவ்வாறு தெரிவித்தார் இந்த செய்தி இருக்கின்றது தினம் வெளியாகியுள்ள பத்திரிகையின் பிரதான காணப்படுகின்றன அதனைத் தொடர்ந்து தினக்குரல் பத்திரிகை இதனுடைய பிரதான தலைப்பு செய்தி இவ்வாறு அமைந்திருக்கின்றது மனித உரிமை பாதுகாவலர்களை தடுத்து வைக்கும் உத்தரவில் கையெழுத்திட வேண்டாம் ஜனாதிபதி ரணிலிடம் ஐநா மனித உரிமைகள் பாதுகாப்பாளர்கள் தொடர்பாக விசேட அறிக்கையாளர் மேரி லோரர் வலியுறுத்து என்ற தலைப்பில் இந்த செய்தி வெளியாக இருக்கின்றது மனித உரிமை பாதுகாவலர்களான மற்றும் கல்வ ஸ்ரீதம்ம தேரர் ஆகியோர் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ளமை குறித்து தாம் மிகுந்த கவலை அடைவதாக தெரிவித்துள்ள ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் பாதுகாப்பாளர் தொடர்பான விசேட அறிக்கையாளர் மேரி லோரர் அவர்களை தடுத்து வைக்கும் உத்தரவுகளில் கையெழுத்திட வேண்டாம் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிடம் வலியுறுத்தியுள்ளார் அவ்வாறு செய்வது இலங்கைக்கு இரண்டு நாளாக அமையும் எனவும் நேற்று அவர் வெளியிட்ட ட்விட் பதிவில் அவர் தெரிவித்துள்ளார் இவர்களது கைது தொடர்பாக சர்வதேச மன்னிப்பு சபை உள்ளிட்ட பல்வேறு சர்வதேச மனித உரிமை அமைப்புகள் கடும் கண்டனம் தெரிவித்து வரும் நிலையில் ஐநா மனித உரிமைகள் பாதுகாப்பாளர் மேரி லோரனின்

மீட்பதற்கு சட்ட நடவடிக்கை என்கிறது இந்தியா என்ற தலைப்பில் இந்த செய்தி வெளியாக இருக்கின்றது கச்சதீவை மீட்பதற்காக சட்ட ரீதியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக இந்திய மத்திய வெளியுறவுத்துறை இணை அமைச்சர் வி முரளிதரன் தெரிவித்துள்ளார் திருச்சி இந்தி பிரச்சார சபா நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொள்வதற்காக நேற்று முன்தினம் காலை சென்னையில் இருந்து விமானம் மூலம் திருச்சி வந்த அவர் விமான நிலையத்தில் செய்தியாளரிடம் கூறியது சர்வதேச அளவில் கச்சதீவை மீட்பதற்காக இந்திய அரசு நீதித்துறை நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றது இலங்கையில் தற்போது கப்பலை இந்திய அரசு உன்னிப்பாக கண்காணித்து வருகிறது தேசிய பாதுகாப்பை உறுதிப்படுத்த இந்திய அரசு சரியான நேரத்தில் செயல்படும் தேசிய பாதுகாப்பு விடயத்தில் எவ்வித மென்மையான அணுகுமுறையும் இருக்காது என்றும் அவர் வலியுறுத்தினார் இந்த வெளியாகி இருக்கின்றது அதனைத் தொடர்ந்து செய்தி பத்திரிகையில் அமெரிக்காவில் தலைமுறைவான இலங்கையின் ஒன்பது கடற்படையினர் என்ற தலைப்பில் இந்த செய்தி வெளியாகி இருக்கின்றது அமெரிக்காவில் கூட்டு பயிற்சியில் பங்கேற்று பின்னர் கப்பலில் இருந்து பாய்ந்து சென்று தலைமுறைவான ஒன்பது கடற்படை வீரர்கள் அமெரிக்க சட்ட அமுலாக்க அதிகாரிகளிடம் பாரப்படுத்தப்பட்டுள்ளனர் இலங்கை கடற்படை குழுவுடன் இணைந்து வாபஸ் பெறப்பட்டிருந்த அமெரிக்க கடலோர காவல்படை ரோந்து கப்பலை உள்நாட்டிற்கு கொண்டுவர திட்டமிடப்பட்டிருந்ததாக வட்டாரங்கள் கூறியுள்ளன வாஷிங்டனில் உள்ள இலங்கை தூதரகம் மற்றும் அமெரிக்க கடலோர காவல்படை சகாக்களின் தலையீட்டின் மூலம் அவர்களை கண்டுபிடிப்பதற்காக இலங்கை கடற்படை உத்தியோகபூர்வமாக ராஜதந்திர வழிகள் மூலம் நடவடிக்கை எடுத்தது கடற்படை ஒழுக்காற்று நடைமுறைகளின் பிரகாரமும் அவர்கள் விசாரணைகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் என்று கடற்படை பொன்னியின் ஸ்ரேஷ்ட ஒருவர் கூறியுள்ளார் அமெரிக்க குடியேற்ற சட்டங்களை மீறும் ஆட்கள் கைதிகள் தடுப்பு காவல் மற்றும் நாடு கடத்தலுக்கு உள்ளாக்கலாம் அமெரிக்காவில் சட்டவிரோதமாக இருப்பவர்கள் பத்து ஆண்டுகள் வரை அமெரிக்காவுக்கு திரும்பி செல்வதை தடுக்கலாம் என்று இந்த விவகாரம் தொடர்பாக அமெரிக்க அதிகாரிகளுக்கு பாரப்படுத்தப்பட்டதை உறுதி செய்யும் போது அமெரிக்க தூதரக செய்தி தொடர்பாளர் சண்டே டைம்ஸிடம் தெரிவித்தார் என்றவாறு இந்த செய்தி வெளியாகி இருக்கின்றது அதனைத் தொடர்ந்து மற்றொரு செய்தி தினக்குரல் பத்திரிகையில் நாட்டை விட்டு செல்லும் முன் என்னிடம் கோட்டா யோசனை கேட்டிருக்க வேண்டும் மஹிந்து கூறுகிறார் ரணிலை பாராட்டுகிறார் என்ற தலைப்பில் இந்த செய்தி வெளியாக இருக்கின்றது நாட்டை விட்டு தப்பி செல்ல வேண்டாம் என முன்னாள் ஜனாதிபதியும் தனது இளைய சகோதரருமான கோட்டாபய ராஜபக்ஷவுக்கு தான் ஆலோசனை வழங்கி இருப்பேன் என முன்னாள் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் சண்டே டைம்ஸ் வார இதழுக்கு அளித்துள்ள பிரத்யேக பேட்டியில் இதனை தெரிவித்துள்ளார் பிரதமர் பதவியை ராஜினாமா செய்த பிறகு அவர் அளித்த முதலாவது பேட்டியில் இதனை தெரிவித்திருக்கும் அவர் ஜனாதிபதியாக ரணில் விக்ரமசிங்கவின் பங்களிப்பை பாராட்டியதுடன் நெருக்கடியை சமாளிக்க அவர் சிறந்த தலைவர் என்றும் கூறியுள்ளார் எதிர்ப்புகள் ஏற்படும் வரை மஹிந்த ராஜபக்சே மிகவும் பிரபலமான அரசியல்வாதிகளில் ஒருவராக இருந்தார் எதிர்ப்புக்கு பிறகு அவர் பொதுமக்கள் கவனத்திலிருந்து விலகி இருக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது தனிமையில் வாழ்வது அவர் மிகவும் வெறுத்த ஒன்று பிரச்சனைகள் இல்லாத போது பார்வையாளர்கள் நண்பர்கள் அரசியல் ஆதரவாளர்கள் மற்றும் பல வழிகளில் உதவி தேடுபவர்கள் அவரை சூழ்ந்திருப்பர் அதுவே தனிமையாக மாறியுள்ளது ஆயினும் கூட அவரது நகைச்சுவை உணர்வு தொடர்ந்து இருப்பதுடன் ஞாபகமும் இன்னமும் கூர்மையாக உள்ளது என்றவாறு இந்த செய்தி வெளியாகி இருக்கின்றது இவையே இன்றைய தினம் வெளியாக உள்ள தினக்குரல் பத்திரிகையின் பிரதான செய்திகளாக காணப்படுகின்றன அதனைத் தொடர்ந்து தினகரன் பத்திரிக்கை இதனுடைய பிரதான தலைப்பு செய்தி எவ்வாறு அமைந்திருக்கின்றது பாவனியார்களால் செலுத்தப்பட வேண்டிய நீர்க்கட்டண நிலுவை ரூபா ஐந்து திசம் இரண்டு பில்லியன் ஆக உயர்வு அரசியல்வாதிகளால் பதின்மூன்று மில்லியன் அதிகாரிகளால் தொன்னூறு மில்லியன் என்ற தலைப்பில் இந்த செய்தி வெளியாகி இருக்கின்றது நாடு முழுவதிலும் இருபத்தி எட்டு லட்சம் நீர் பாவனியாளர்கள் உள்ள நிலையில் பத்து லட்சத்திற்கு மேற்பட்ட நீர்பாவனியாளர்கள் நீர் கட்டணத்தை நீர் நீர்வளங்கள் மற்றும் அமைப்பு சபை தெரிவித்துள்ளது நாடளாவிய ரீதியில் நீர் வழங்கும் மற்றும் அமைப்பு சபைக்கு நீர் பாவனியாளர்கள் நிலுவையாக செலுத்த வேண்டியுள்ளதாகவும் அந்த தொகையை அவர்கள் செலுத்த தவறியுள்ளதாகவும் சபையின் பிரதிப்பு முகாமையாளர் பி எல் பத்மநாதா தெரிவித்துள்ளார் அத்துடன் பல்வேறு மட்டங்களிலும் உள்ள அரசியல்வாதிகள் வழங்கப்பட்டுள்ள காலத்தில் நீர் கட்டணத்தை செலுத்த தவறினால் அவர்களுக்கான நீர் விநியோகத்தை துண்டிப்பதற்கு தீர்மானித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் அந்த செலுத்த தவறியுள்ள நீர் கட்டணங்களின் மில்லியனுக்கு மேற்பட்டதாகும் என தெரிவித்துள்ள அவர் அமைச்சர்கள் எம்பிக்கள் முன்னாள் அமைச்சர்கள் உள்ளிட்டோரும் அதில் உள்ளடங்குவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இந்த செய்தி வெளியாகி இருக்கின்றது அதனைத் தொடர்ந்து மற்றொரு செய்தி தினகரன் வார இந்த செய்தி தொடர்ந்து மற்றொரு செய்தி தினகரன் பத்திரிகையில் நாடு பொருளாதார முன்னேற்றம் அடைய ரணிலே பொருத்தமானவர் அவரது திறமை அறிந்து ஆதரவளித்தேன் ராஜபக்ஷ என்ற தலைப்பில் இந்த செய்தி வெளியாகி இருக்கின்றது நாட்டில் விரைவான பொருளாதார முன்னேற்றத்தை கொண்டு வரக்கூடிய திறமையான தலைவர் ரணில் விக்ரமசிங்க மட்டுமே அதனால்தான் அவருக்கு நான் ஆதரவளித்தேன் என முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் அதேவேளை நாட்டில் தற்போதைய இந்த நெருக்கடி நிலைக்கு ஜனாதிபதி கோட்டாபிய ராஜபக்ஷ மட்டும் காரணமல்ல நானும் எனக்கு முன்னர் நாட்டை ஆண்டு அரசாங்கங்கள் தெரிவித்துள்ளார் ஆங்கில வார இறுதி பத்திரிகை ஒன்றுக்கு அவர் வழங்கியுள்ள பேட்டியிலேயே இவ்வாறு தெரிவித்துள்ளார் அது தொடர்பில் மேலும் தெரிவித்துள்ள அவர் கோட்டாபிய ராஜபக்ஷ ஒரு அரசியல்வாதி அல்ல அவர் நாட்டை விட்டு செல்வதற்கு முன் என்னிடம் ஆலோசனை கேட்டிருக்க வேண்டும் அதனை அவர் செய்யவில்லை அவர் தீர்மானம் எடுத்துவிட்டு என்னிடம் நான் வெளிநாடு செல்ல போகிறேன் என தெரிவித்தார் அதற்கு நான் பதிலளிக்கும் வகையில் எதையும் கூறவில்லை அவரது ஆட்சியின் கீழ் கடந்த மே மாதம் வரை நான் பிரதமராக பதவி வைத்துள்ளேன் அவர் வெளிநாடு போவதாக என்னிடம் கூறியிருந்தால் நான் வேண்டாம் என்றே சொல்லியிருப்பேன் இந்த செய்தி வெளியாகி இருக்கின்றது இவிய இன்றைய தினம் வழியாகியுள்ள பிரதான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளாக காணப்படுகின்றன அதனைத் தொடர்ந்து தற்போது நாட்டின் கால்நடை பற்றிய தகவலை அறிந்து கொள்வதற்காக தொடர்பினை ஏற்படுத்துகின்றோம் இலங்கை வளிமண்டலியல் திணைக்களத்தின் சிரேஷ்ட வானிலை அதிகாரி முகமது சாலிஹின் அவர்களுடன் நாட்டின் தென்மேற்கு பிராந்தியத்தில் குறிப்பாக சப்ரகமுவ மற்றும் மேல் மாகாணங்களிலும் அத்துடன் கண்டி நுவரெலியா காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் மழையுடனான வானிலை ஓரளவு அதிகரித்து காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது சபரகமுவ மற்றும் மேல் மாகாணங்களிலும் குர்ணாகல் கண்டி நுவரெலியா காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் அடிக்கடி மழை பெய்யக்கூடும் சபரகமுவ மற்றும் மேல் மாகாணங்களின் சில இடங்களிலும் அத்துடன் கண்டி நுவரெலியா காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களின் சில இடங்களிலும் எழுபத்தி ஐந்து மில்லி மீட்டரிலும் கூடிய ஓரளவு பலத்த மழை பெய்யலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது மாகாணத்தின் சில இடங்களிலும் அத்துடன் அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களின் சில இடங்களிலும் மாலை அல்லது இரவு வேளைகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு காணப்படுகின்றது மத்திய மலை பிராந்தியங்களின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் அத்துடன் ஹம்மாந்தோட்டை மற்றும் திருகோணமலை மாவட்டங்களிலும் மணித்தியாலத்துக்கு ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் அடிக்கடி பலத்த காற்று வீசக்கூடும் பலத்த காற்று மின்னல் தாக்கங்களும் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்களில் பொதுமக்கள் அவதானத்துடன் செயற்படுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர் கடல் பிராந்தியங்களை பொறுத்தவரையில் புத்தளம் தொடக்கம் கொழும்பு காலி ஊடாக மாத்திரை வரையான கரையோரத்துக்கு அப்பாலுள்ள கடல் பிராந்தியங்களில் அடிக்கடி மழை பெய்யக்கூடும் கடல் பிராந்தியங்களில் மணித்தியாலத்துக்கு முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் தென்மேற்கு திசையிலிருந்து காற்று வீசும் புத்தளம் தொடக்கம் காங்கேசந்துரையூடாக திருகோணமலை வரையான அத்துடன் காலி தொடக்கம் அம்மாந்தோட்டையூடாக பொத்துவில் வரையான கரையோரத்துக்கு அப்பாலுள்ள கடல் பிராந்தியங்களில் மணித்தியாலத்துக்கு ஐம்பது முதல் அறுபது கிலோமீட்டர்லும் கூடிய வேகத்தில் அடிக்கடி காற்று அதிகரித்து வீசக்கூடும் இவ்வாறான சந்தர்ப்பங்களில் இக்கடல் பிராந்தியங்கள் கொந்தளிப்பாக காணப்படும் நாட்டை சூழவுள்ள ஏனைய கடல் பிராந்தியங்கள் இடைக்கிடையே ஓரளவு கொந்தளிப்பான நிலையில் காணப்படும் நாட்டின் காலனை கால்நடை பற்றிய தகவலை எமக்கு அறியத்தந்திருந்தார் இலங்கை வளிமண்டல திணைக்களத்தின் ஸ்ரேஷ்ட வானிலை அதிகாரி முகமது சாலிஹீன் அவர்கள் மீண்டும் மற்றும் ஒரு பத்திரிகை நோட்டு நிகழ்ச்சியின் நூடாக சந்திப்போம் வணக்கம்